பூமியில அவன் காலடி எடுத்து வச்சுட்டான். Powerful people come from powerful places. Andrews F.O. Bombay a lollipop taramari tarayana sonnano. Rocky ki andha samuthram kuda chinna kolam maari aayichu. MGR na majathala. Vijamudu vijamudu. Tan 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 tan. ஹலோ மக்களே, சின்ன குளம் மாதிரி தான் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் மழைக்கு இந்த மாதிரி குளம் மாதிரி ஆயிடுச்சு. கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா வெள்ளமா இருக்கு. அதோட ரிசல்ட் தான் இந்த தண்ணி, வெள்ளம், குளம் எல்லாமே மக்களே. ஸோ வி ஆர் பேக் இன் மெயின் கேம்பஸ். ஸோ டுடே வந்து எல்லாத்தையும் ரிவ்யூ கேட்டு டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி இருக்குன்றதும் ரேட்டிங்கும் எல்லாத்தையும் கேட்போம். லெட்ஸ் ஸ்டார்ட். எம்ஜிஆர் மெயின் கேம்பஸ்ல இருக்கும், பார்க்கிங்ல இருக்கும். காலேஜ் எப்படி இருக்கு? காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்றது எதையாச்சும் சொல்லியா? தண்ணி தனியா அங்க தனியா பேசுது. கேண்டீன்லாம் எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ப்ரோ. நைஸ் டு மீட் யூ. டைம் இல்ல இருக்கு ப்ரோ. எங்க பார்க்கிங் தான் ப்ரோ ரெடி பண்ணனும். பார்க்கிங் ரெடி பார்க்கிங் ஏடா ஓரமா இருக்கு, தண்ணி தனியா இருக்கு. போய் பாருங்க. ஸ்டாஃப்லாம் எப்படி சொல்லி தராங்க? ஸ்டாஃப் சொல்லி தராங்க. ஒரு ரெண்டு ஸ்டாஃப்ஸ் பக்கத்து கிளாஸ் நல்லா அழகாக வராங்க. என் கிளாஸ்ல யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அழகாக வராங்களா? ஒரு ஸ்டாஃப்ஸே ஒரு ரெண்டு கிளாஸ் பக்கத்து கிளாஸ்ல பார்த்தா சின்ன பொண்ணு மாரி வருது. என் கிளாஸ் பார்த்தா அழகெல்லாம் வருது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? கொஸ்டின் பேப்பர் குத்துறாங்க படிக்கிறதுக்கு. எப்படி கொஸ்டின் பேப்பர்? அதெல்லாம் சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. போன வாட்டி கொரோனா பாஸ் இந்த வாட்டி தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் கேட் எழுதிட்டீங்களா? கேட்லாம் கொரோனா பேஸ் தான். ஆன்லைன் பார்த்து அப்படி எழுதிருந்தான். ஏதா இருந்தாலும் எழுதிட்டியாட்ட ஒரு வாட்டி காட்டிடுறா. டோன்ட் வரி, ஐ வில் நெவர் மேக் எ மிஸ்டேக். ஸ்பெஷாலிட்டினா எந்த இடம் இந்த இந்த காலேஜ்? நம்ம காலேஜ் ஸ்பெஷாலிட்டினா இப்படி கேண்டீன் தான் ப்ரோ. கேண்டீன்ல தான் கேண்டீன் எல்லாமே. கப்பல்ஸ் எங்க ஜூஸ் கல்ல நிக்கிறாங்க. கேண்டீன்ல அதிகமா இருக்கு. காலேஜ்ல ரியர் மாமா லவ்ல பாஸ் ஆகி போறாங்க மாமா. இதுமாரே சிங்கிள் டவுன் சும்மா எப்ப ப்ரோ என்ன பார்த்த? நான் சும்மா சு பேசிருப்பேன் அவ்வளவுதான் ப்ரோ. பக்கத்து கிளாஸ் பண்ணுங்க பேசும். பக்கத்து கிளாஸ் வேற லெவல் பாயிரு. காலேஜ் பத்தி லைட்டா ஒரு ரெண்டு வார்த்தை. எம்ஜிஆர்னா மஜா தல. எம்ஜிஆர்னா மஜா. ஆமா மஜா. எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம். மஜாவா இருக்கும் காலேஜ், ஜாலியா சுத்தலாம். என்ன பயங்கர ஆவாசா இரு. நீயா ஒரு வீடியோக்கு 19 சப்ஸ்கிரைபரா? ஆஃப் கோர்ஸ். இங்கிலீஷ்லாம் கலக்கு கலக்குன்னு கலக்குற. ஐ டோன்ட் நோ வை இங்க வந்தாலே இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கலி கம்மி. யார் கூட? பசையும் கூட தான். ஓகே ப்ரோ, இது ஸ்டாஃபிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா நடத்துறாங்களா? நல்லா தான் ப்ரோ. கேன்டீனு கேன்டீன்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். இது பார்த்தீங்களா? திருச்சித்திரம்பலம் பார்த்தீங்களா? சோபனா மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கா உங்களுக்கு? இல்லையே ப்ரோ, அதான் வருத்தம். வருத்தமாக இருக்கா? இருக்குதான் இல்லையா இந்த டென்ஷன் எனக்குமா? இப்போ தனுஷ் சோபனா யாரு? சோபனா தெரியலையே. இன்னும் ஆண்டவர் கொடுத்தாதான். ஒருத்தர் வந்திருக்காரு கேட்டிருந்தீங்களா? சரி ப்ரோ. ஒன் அதாவது எங்க காலேஜ்ல கட்டறீங்க? காலேஜ் ஸ்விமிங் ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க ப்ரோ. ஸ்விமிங் ஃபுல்லா? ஆமா. பார்த்தானே நல்லா இருக்குல. பாத்தீங்களா? அதான் இப்ப மழை 100 ரூபாய் கேக்குறாங்களா அவனுக்கு? ஆஹா இல்ல, மழை வரும்போது மட்டும் ஸ்விமிங் ஃபுல் வரும். அதுக்கு அப்புறம் வெயில் அடிக்கும் போது அது இருக்காது. பாலவேணா மேடம். அதுக்கு அப்புறம் பார்க்கிங்லாம்
பார்க்கிங்லாம் நீங்களே பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கும். சுற்றி காட்டு ப்ரோ, சுற்றி சூப்பராக இருக்கு. இந்த பேர் கில்ஸ்லாம் வருவானே அந்த மாதிரி இருக்கு, காடு மாதிரி இருக்கு, சூப்பராக. இது என்னது ப்ரோ, அருந்தந்து தொங்குது? அது வந்து அப்போ கட்டினானுங்க பசங்களுக்கு கிரிக்கெட் இல்லைன்னா நல்லா இருக்கும். கேன்டீன் எப்படி இருக்கு ப்ரோ? கேன்டீனா? அதாவது 5000 பேர் படிக்க வேண்டிய காலேஜில் ஒரு 200 பேர் உட்காந்து சாப்பிட, 200 இல்லை 20 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான பேர். ஆமாம், ஃபேஸ் டூ பார்த்துருக்கீங்களா? ரெண்டு பேர் உட்கார மாதிரி தான் இருக்காங்க. ஃபேஸ் டூ வரையா? ஆமாம், அங்கேருந்து அவர் வந்திருக்கோம். சரி வே ப்ரோ, நீ வா ப்ரோ, நீ வா ப்ரோ, நீ தான் ப்ரோ, உன்னை தான் அவர் கோத்து விட்டுட்டே இருக்காரு. ஏன் ப்ரோ வைக்கப்படுறோம், வா ப்ரோ, வைக்கலாம் வரல ப்ரோ. சரி, நீங்களும் சிவிலா? ஆமாம் ப்ரோ, சிவில். அவருக்கு ஒரே கிளாஸா? ஒரே கிளாஸ் தான். மாஸ்க் ஆக மாட்டீங்களா கடைசி வரைக்கும்? சரி ப்ரோ, சிவில் இன்ஜினியர் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும் காலேஜில்? நல்லா சொல்லி தருவாங்களா? நிறைய கேள்வி கேட்குறாங்க, சொல்லுங்கள். நீ கேட்குற கேள்வியில் மாட்டி விடுற மாதிரி இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, கேட்குறாங்க இன்ஜினியரிங்லாம் நல்லா சொல்லி தராங்களா? நல்லா தான் ப்ரோ சொல்லி தருவாங்க. சூப்பராக இருக்கு, 40,000 ரூபாய்க்கு நல்லா சூப்பராக சொல்ல மாட்டேன், பரவாயில்ல, ஆவரேஜ் ப்ரோ. ஆவரேஜ் தான் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்கு இன்ஜினியரிங்கும், ஒர்த்தா இந்த காலேஜில்? 40,000 ரூபாய்க்கு சொல்லுங்கள், இந்த காலேஜ் ஒர்த்து தான் ப்ரோ. ஆனால் தெரியும், ஆமாம், ஏன்னா எல்லா விட்டுறாங்கல்ல. ஆ, அது ஒன்று. இன்னொன்று, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வருதா இல்லையா? ஆ, கோர் கம்பெனி தான் ப்ரோ எல்லாமே வர்றது. அப்படியா? ஆமாம், இது நாங்கள் இப்போ வந்து சிவில் படிக்கிறோம். பிபிஓ வந்து 3 கம்பெனி வருது எங்களுக்கு. ஓகே, என்னென்ன பிபிஓன்னா ஆக்சிஸ் ஹெல்த் கேரு, ஏஜிஎஸ் அந்த மாதிரி பிபிஓஸ் தான் வருது. ஆனால் நாங்கள் படித்த ஃபீல்டுக்கு எதுவும் வரல, கோர் கம்பெனின்றதே வரல, பிபிஓஸ் தான் வருது. ஸோ அதுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இப்போ கொடுக்குறாங்க. எவ்வளோ நாளைக்கு? 5 நாளைக்கு. 5 நாளைக்கு பிபிஓவில் என்னென்ன சொல்லி தருவாங்களோ அதெல்லாம் இங்கே சொல்லி தந்துட்டு இருக்காங்க இப்போவே. ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. இன்னொரு 1/2 hour நம்ம கிட்ட ரிவ்யூ நீ தான், சும்மா சொன்னேன், 5 நிமிஷம் தான். சரி ப்ரோ, என்ன டிபார்ட்மெண்ட்டு? நான் சிஎஸ்சி ப்ரோ, பிடெக். சிஎஸ்சி பிடெக், சிஎஸ்சி. ஆ சரி, ஓகே. எவ்வளோ ப்ரோ ஃபீஸ் கட்டுற? நானா ப்ரோ, 1 லட்சம் கட்டுறேன் ப்ரோ. 1 லட்சம் ரூபாவா? ஏ, பர் செம்முக்கா இல்லை 1 வருஷத்துக்கா? 1 வருஷத்துக்கு ப்ரோ. 1 வருஷத்துக்கா? நல்லா இருக்கா காலேஜ்? என்னத்தை சொல்கிறது, என்னத்தை சொல்கிறது, நீங்கள் மனசுலன்னா என்ன ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க? ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க. எவ்வளோ வாங்குறாங்க? எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டு? என்ன சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வாங்க? பர் செம்க்கு 49 வாங்குறாங்க. 49 ஃபேஸ்டில் பார்த்துருக்கியா ப்ரோ கேன்டீனு? அதை விடவா, அங்கே இருக்கிறவங்கலாம் இங்கே தெய்வம் மாதிரி பார்க்குறாங்க. சரி ஓகே ப்ரோ, ஸ்டாஃபிங் நல்லா சொல்லித்தராங்களா ப்ரோ? அவங்க சொல்லித்தரத்து புரிஞ்சால் பரவாயில்ல ப்ரோ. என்ன புரிய மாட்டேன்தா நான் ப்ரோ, பார்த்து படிக்கிற பையன். நம்மளுக்கு தமிழ் சொன்னாலே புரியாது, இதில் இங்கிலீஷில் வேறு, அது ஒன்றும் விளங்காது வேறு. வேற ஏதாவது இருக்கா காலேஜை பற்றி? வீரமணி. வீரமணியா? சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கைஸ் பார்த்துங்க. அதுக்கு வேற என்ன, பார்க்கிங் கொஞ்சம் க்ளோஸ்ட் ஏரியாவாக கொடுத்தா பரவாயில்ல. க்ளோஸ்ட் ஏரியாவா? ஆமாம். க்ளோஸ்ட் ஏரியானா எப்படி? மேலே ஷெல்டர் மாதிரி. ஷெல்டர் மாதிரியா? எப்படி எப்படி ப்ரோ அப்படி பாக்கி? இல்லை, இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம்ல, இதுக்கு வர்த்தானது அப்படி சொல்கிறீங்களா? சரி, கேன்டீனு? கேன்டீன் ஓகே, நல்லாயிருக்கு. கேன்டீன் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? கேன்டீன் நான் அதிகமாக கேன்டீன் யூஸ் பண்ணல, ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன். யார் கூட? யார்? ஃப்ரெண்டு கூட தான், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லை, பசங்க மட்டும்தான். பசங்க கூட மட்டும்தான் சுற்றிட்டுருக்கேன். பசங்க கூட மட்டும்? பசங்க தான், இது வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லை. சரி ப்ரோ. சரி ப்ரோ, அரியர்லாம் இருக்கா அதாவது? இல்லை இல்லை, இதுவும் ஆன்லைன் தானே, அதனால எல்லாம் ஆன்லைன் பாஸ் பண்ணிட்டு. பாஸ் தான். சூப்பர். கொரோனா பேட்ச்? கொரோனா பேட்ச். சூப்பர் ப்ரோ. அரியர் இருக்கா இல்லையா? அரியர் இருக்கு ப்ரோ. எத்தனை இருக்கு? ஒன்று தான் ப்ரோ இப்போதைக்கு. ஒன்று தான் இருக்கு, ஆன்லைனில் வச்சா ஒன்று. ஆன்லைன் என்ன பண்ணீங்க அப்படி? பேப்பர் கலெக்ஷன் எது முடியாதுன்ட்டு. இல்லை, என்ன பண்ணானுங்க தெரில, ஃபெயில் பண்ணிட்டானுங்க. ஆனால் கேட்டெல்லாம் எப்படி போகுது? கேட் எக்ஸாமு? கேட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. சரி ப்ரோ, ஸ்விம்மிங் அதெல்லாம் பார்த்தாதவானுங்க. பார்த்து என்னடா ப்ரோ சொல்கிற, கேமரா இருக்குது ப்ரோ, யார் கொடுக்குறாங்க? டீச்சர் நேம் சொல்லு. டீச்சர் நேம்லாம் தெரியாது, கிளாஸுக்கு போனால் தெரியும். நான் கேட்டு பாருங்க, கிளாஸுக்கு போவானு. இப்போ எங்கேருந்து வரீங்க? இப்போ வீட்டிலேருந்து வரேன். வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டு திரும்ப டீ குடிச்சுட்டு வெளியே போயிடுவேன். டீ குடிச்சுட்டு வருவோம். வேறு லெவல் ப்ரோ. சரி ப்ரோ, ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன் நம்ம காலேஜுக்கு?
வேற ஏதாவது நீ எதாவது சொல்லலாம் ப்ரோ. இங்கே ரேட்டிங் பற்றி மட்டும் கேட்காது ப்ரோ. ரேட்டிங் மைனஸில் போமா? ரேட்டிங்லாம் இங்கே ஒன்றுமே கொடுக்க முடியாது ப்ரோ. ஒன்றுமே கொடுக்க முடியாது. பத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? பத்து ரெண்டு விடலாம் வச்சா ரெண்டா? ஆ ரெண்டு மூணு விடலாம். மூணா? சரி ப்ரோ. உனக்கு ஏதாவது யாராவது திட்டணுமா இல்லை ஸ்டாஃப் பற்றி சொல்லணுமா ஏதாவது சொல்லு ப்ரோ. இது அங்கே ஒத்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க. புதுசா லிப்ட் வாங்கிருக்கோம். அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் விஷுவல் எஃபெக்ட் அண்ட் டப்பிங் ஸ்டூடியோ. கேன்டீன் எப்படி ப்ரோ இருக்குது? ஓ கேன்டீன் மோசம் ப்ரோ. எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸ் கப்புள்ஸாக உட்காந்துக்கிறானுங்க. ஒரு பொண்ணு வச்சு நாலு பேர் உட்காறானுங்க, ஒரு பொண்ணு வச்சுட்டு ரெண்டு பேர் உட்காறானுங்க. ரொம்ப மோசமாகுது. எங்கே சரி ஸ்டாஃபிங்லாம் எப்படி இருக்குது? ஸ்டாஃப் அதுவும் சரியில்லை ப்ரோ. ஏன் நத்தை தெரியாமல் எங்களுக்கு யூடியூப்பில் தான் போட்டு காட்டுனுக்குறாங்க வீடியோஸ்லாம். யூடியூப்பில் போட்டு காட்டுறாங்களா? ஆமாம் மாடலிங்லாம் அவங்களே யூடியூப்பில் தான் போட்டு காட்டுனுக்குறாங்க. சரி ப்ரோ. டான்ஸ் ஆடுவியா? சும்மா ஏதாச்சும் ஆடணும் ப்ரோ. சும்மா ஏதாச்சும் ஆடு. ஒரு ஸ்டெப்பு போடாங்க. அதுவும் சரியில்லை தான் ப்ரோ. எவ்வளோ பீஸ் கட்டுற ப்ரோ நீ? 50,000 கட்டுறோம். 50,000 இந்த இங்கே படிக்கிறியே ஒர்த்தா? இதுக்கு 20,000 கொடுத்து நான் பாரத் ரியாக்ஷன். இது 20,000 கொடுத்து பாரத்லேயே படிச்சிருக்கலாம் தான். சரி அப்படியே வந்து சரி வந்துட்டேன். சரி வந்துட்டு போயிடலாம். வந்து சேர்ந்துட்டோம். தெரியாம வந்து சேர் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற காலேஜாக பார்த்து சேர்ந்துருக்கலாம். வீடு எங்கே? என் வீடு ஈஸியாக இருக்கும். இது என்ன டிபார்ட்மெண்ட்டு? விஸ்காம் ப்ரோ. எல்லாமே விஸ்காம் தானா? உள்ளே இருக்குது விஸ்காம். அட்வான்ஸ் அட்மிஷன் ரெண்டு கிளாஸ் தான் இருக்கும். அட்வான்ஸ் அட்மிஷன். அவங்களாம் டான்ஸ் பண்ணுறீங்களா? சரி ப்ரோ. யார் சொல்லித்தரா? நீங்களே பண்ணிப்பீங்களா டான்ஸ்? எங்கள் பசங்களே கோரியோகிராஃப் பண்ணிப்பாங்க. நாங்களே ஈவெண்ட் நீங்களே குறையாரு. எது எதுக்கு ப்ரோ? காம்படி விநாயகர் சதுர்த்திக்காக. சும்மா சார் இப்படியா ப்ரோ? அப்படி என் பின்னாடியே மாறிடுறேன். விநாயகர் சதுர்த்திக்காக செலிப்ரேஷன். ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஹலோ மக்களே, எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்துட்டோம். ஸோ எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம காலேஜுக்கு வந்து என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 10 8 கொடுப்பேன். ஸ்டாஃபிங் சூப்பராக இருக்குது, கிரவுண்ட் சூப்பராக இருக்குது, அப்புறம் கேன்டீன் சூப்பராக இருக்குது. என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னா பார்க்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்கிட்டேருந்து. ஸோ பார்க்குற எல்லாருமே வந்து லைக்கை தட்டு ஷேரை தட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கைஸ். பை பை.